ஒவ்வொரு கட்டமாக இதில் என்ன நடந்தது, இதற்கான காரணகர்த்தாக்கள் யார் என்பதெல்லாம் அதிகாரிகள் மூலமாக உடனடியாக அதை கண்டுபிடித்து குற்றவாளி யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற வகையிலே தொடர்ந்து தன்னுடைய நிர்வாகத்தை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு பெத்த தாயினுடைய அந்த வேதனை என்பது நான் இல்லத்துள்ளே சென்று அங்கே தன்னுடைய வேதனைகளையும் தன்னிடம் வைத்திருக்கின்ற சில ஆதாரங்களையும் என்னிடம் காட்டி தன்னுடைய மனக்குமுறல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியிலேயே அவரையும் தொடர்பு கொண்டு எனக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது, இந்த நிகழ்வை கேட்டபொழுது அதை தொலைக்காட்சியில் பார்த்தபொழுதும், ஏனென்றால் நான் கொரோனா காலத்திலே மருத்துவமனையில் இருந்தபொழுது தான் இதை நான் பார்த்தேன். அப்படி பார்த்தபொழுது அந்த வேதனைக்கு உள்ளானது மட்டுமல்லமா, நீங்கள் தைரியமாக இருங்க, உங்களுக்கு உரிய அந்த நீதி உங்களுடைய பெத்த தாய், நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த நீதியை பெற்றுத்தர வேண்டியது, எப்படி நீதிமன்றத்திலிருந்து ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அதே போன்று தான் இன்றைக்கு நாங்களும் நல்ல தீர்ப்பு வரும் பொழுது அதற்கு காரணகர்த்தாக்கள் யாராக இருந்தாலும், அது எந்த கொம்பனாக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார். எங்கள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி அந்த கட்சி என்ற பாரபட்சம் நாங்கள் பார்ப்பது கிடையாது, நீங்களே பார்த்திருப்பீர்கள் இந்த ஒரு வருட காலமாக. ஆக அந்த வகையிலே நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நம்முடைய சகோதரி ஸ்ரீமதியினுடைய தாயார் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களை நேரடியாக பார்த்து என்னிடம் இருக்கின்ற தகவல்கள், என் மனதில் இருக்கின்ற மனவேதனைகளை நான் கொட்டி தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சகோதரி பாசத்தோடு எடுத்து சொன்னார்கள். முதலமைச்சர் சொன்னாங்க, அதை பற்றி கவலையப்படாது, உங்களுக்கு என்றைக்கு உங்களுக்கு தோதாக இருக்கின்றதோ அன்றைக்கு நீங்கள் வாருங்கள், உங்களை சந்திக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். ஆக தன்னுடைய வேதனைகளை முழுமையாக என்னிடம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாலும், நான் அவர்களிடம் வைத்த கோரிக்கை என்பது என்னிடம் சொல்வதை காட்டிலும் முதலமைச்சர் உங்களுடைய சகோதரனாக இருக்கின்ற முதலமைச்சரிடம் நீங்கள் கொட்டி தீர்க்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் நான் அவரிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். கண்டிப்பாக இது ஒரு நல்ல தீர்ப்பு வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக, இதற்கு உரியவர்கள் தண்டிக்கப்படுபவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற பள்ளியில் இருக்கின்ற பள்ளி நிர்வாகமாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கை வரும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த அரசாங்கம் இன்றைக்கு இந்த ஸ்ரீமதியினுடைய இந்த பிரச்சனையில் முழுமையாக இன்றைக்கு ஈடுபட்டிருக்கின்றது. கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வருவதற்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கின்றோம். வரும்பொழுது அதற்கு காரணகர்த்தாக்கள் யாராக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். இன்றைக்கு எங்களால் ஓரளவுக்கு அவருக்கு நாங்கள் அந்த ஆறுதலை சொல்லியிருக்கின்றோம். ஏன்னா இழந்தது அவருடைய மகள், நான் பேசும்போது கூட அதான் சொன்னேன், செத்தது உங்கள் பொண்ணு மட்டும் இல்லை, அது எங்கள் பொண்ணும் தான். ஆக அந்த குழந்தைகளுக்கு தேவையான நீதியை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு நாங்கள் இருக்கின்றோம். கண்டிப்பாக நல்ல நீதி கிடைக்கின்ற வரை நான் அந்த தாயாருக்கு நாம் அனைவருமே நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று